வணக்கம் என கண்பார்வளை. சங்கீதம் 74:2 சொல்கிறது, நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நினைத்தர். நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததியில் நாம் வந்தவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எதிராளியிடம் சிக்கிக்கொண்டு நாம் அடிமைகளாகப்பட்டோம். இஸ்ரவேல் மக்கள் 430 வருடம் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை மீட்க ஒரு இரட்சகனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து மோசே அங்கே போய் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். எதையோ ஒன்றை மீட்க வேண்டுமானால் எதையோ ஒன்றை தியாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும். நம்மையும் மீட்கும்படியாக தான் பரலோகத்தை விட்டு தியாகமாக இந்த பூமிக்கு வந்து தனது மாசற்ற உதிரத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தி அந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் கடைசி மட்டும் வாழ்வோம், அந்த சுதந்திரத்தை காத்துக்கொள்வோம். நாம் அவருடைய கோத்திரம் என்பதை அவர் நினைப்பார், நாம் அவருடையவர்கள் என்பதை நினைத்து அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.